அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல நினைத்த வேலை கிடைக்கவும் தொழில் சிறப்பாக அமையவும் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வான ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றியும் ஒரு சில எளிய பரிகாரங்களை பத்தியும் பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேரு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. செய்கின்ற தொழிலில் முன்னேற முடியாம ஒரு சிலர் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய பேரு தொழில் சிறப்பாக அமைய வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. நினைத்த வேலை கிடைக்கவும் தொழில் சிறப்பாக அமையவும் ஒரு சில எளிய பரிகாரங்களை இப்ப நாம பார்க்கலாம். புது வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது சுக்கரஹோரை அல்லது குருஹோரையில அப்ளை பண்ணுங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் இதையே ஃபாலோ பண்ணலாம். என்னங்க இந்த காலத்துல போய் இது எல்லாம் சொல்றீங்களே, இது சாத்தியமான்னு கேட்காதீங்க. நீங்க நினைச்சா கண்டிப்பா முடியும். நான் உங்களை இன்டர்வியூக்கு இந்த டைம்ல போக சொல்லல, அது நம்மளால முடியாது. ஆனா வேலைக்கு அப்ளை பண்ணும் போதும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்றதையும் குருஹோரை இல்ல சுக்கரஹோரையில நம்மளால பண்ண முடியும். ஹோரை அறிந்து செயல்படுன்னு சொல்லுவாங்க. ஹோரை சார்ட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி வெள்ளை சர்க்கரை இல்ல நாட்டு சர்க்கரைய எறும்பு புத்துக்கோ இல்ல எறும்பு கூட்டமா இருக்கிற இடத்துலயோ ஒரு கைப்பிடி அளவு போடுங்க. நான் ஒரு கைப்பிடின்னு பேச்சுக்கு சொல்றேன். ஒரு ஸ்பூன் அளவு போட்டா கூட போதும். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லாம டெய்லியுமே நீங்க எறும்புகளுக்கு சர்க்கரையோ இல்ல நாட்டு சர்க்கரையோ போடலாம். ஏன் இத சொல்றேன்னா, நாம போடுற ஒரு ஸ்பூன் சர்க்கரைய 1000 எறும்புகள் சாப்பிடும். அதே மாதிரி சேமிச்சு வச்சு சாப்பிடுற பழக்கம் எறும்புகளுக்கு உள்ளது. இந்த மாதிரி எறும்புகள் நாம வைக்கிற சர்க்கரைய சாப்பிடும் போது நம்ம கர்ம வினைகள் குறைக்கப்படும். வேலை தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் எறும்புகளுக்கு சர்க்கரைய வச்சு பாருங்க. மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. சரி, அடுத்து இன்டர்வியூவுக்கு போகும்போது ஏதாவது ஒரு சாக்லேட் இல்லனா கல்கண்ட உங்க கூட எடுத்துட்டு போங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான வேலைகளுக்கு போகும் போதும் ஏதாவது ஒரு சாக்லேட்டையோ இல்ல கல்கண்டையோ எடுத்துட்டு போங்க. ஏன்னா இனிப்பான பொருட்கள் சுக்கிரனின் காரகத்துவம் வாய்ந்தவை. அதனாலதான் சொல்றேன். இப்ப நான் சொன்ன மூன்று விஷயங்கள், அதாவது குருஹோரை சுக்கரஹோரையில வேலைக்கு அப்ளை செய்வது, ரெண்டாவது கர்ம வினைகளை குறைக்க எறும்புக்கு சர்க்கரை வைப்பது, கடைசியா இன்டர்வியூக்கு போகும்போது இல்ல தொழில்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது இனிப்புகளை எடுத்துட்டு போறது, இந்த மூன்று எளிமையான விஷயங்களையும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் சிறப்பாக அமையும். அடுத்து நினைத்த வேலை கிடைக்க, பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க, தொழில் சிறப்பாக அமைய, செய்கின்ற தொழிலில் லாபம் கிடைக்க, வேலை தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை நம்மளால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். எண்களின் கணிதத்திற்கு நம்ம வாழ்க்கையில அதிக முக்கியத்துவம் இருக்கு. வாழ்க்கையில நடக்கும் நிகழ்வுகளை புரிந்து கொள்ள எண்கணிதத்தை நாம புரிஞ்சுக்கிறது முக்கியமா இருக்கு.
நீங்க ஒரு குறிப்பிட்ட நம்பரை திரும்ப திரும்ப பாக்குறீங்கன்னா பிரபஞ்சம் அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்பட போகும் மாற்றங்களை உணர்த்துதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு 111 அப்படிங்கிற நம்பரை நீங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரகாசம் நிறைந்த வாழ்க்கை காத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல மாற்றம் உண்டாகும்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை யூனிவர்ஸ்க்கு நம்பர்ஸ் மூலமா நீங்க சொல்லலாம். அந்த வகையில நினைத்த வேலை கிடைக்க, தொழில் அமைய, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க, வேலை மற்றும் தொழிலில் இருக்கும் தடைகள் விலக இப்ப நான் சொல்ற இந்த நம்பரை நான் சொல்ற மாதிரியே எழுதுங்க. இல்ல மனசுக்குள்ள கூட சொல்லலாம். அந்த நம்பர் என்னன்னு முதல்ல பாத்திரலாம். அதுக்கப்புறம் அந்த நம்பரை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்றேன். 4545 45 45. அடுத்த லைன்ல 16700. அடுத்த லைன்ல 5600. இந்த நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இதே வரிசையில தான் நீங்களும் எழுதணும் இல்ல சொல்லணும். இந்த நம்பரை தனித்தனியா தான் சொல்லணும். அதாவது 45 45 45 சொல்லக்கூடாது. 4 5 4 5 4 5 அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நம்பரை உங்களுக்கு பிடிச்ச ராகத்துல பாட்டா கூட நீங்க பாடலாம். வேலைக்கு அப்ளை பண்ணும்போது, இன்டர்வியூவுக்கு போகும்போது, தொழில் ஆரம்பிக்கும் போது, தொழில்ல முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது இந்த நம்பரை உங்க மனசுக்குள்ள சொல்லலாம். அடுத்து எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஒரு அன்ரூல்டு நோட்ல பச்சை கலர் பேனாவை யூஸ் பண்ணி எழுதணும். எந்த நேரத்துல வேண்டுமானாலும் நீங்க இதை எழுதலாம். ஆனா அமைதியான மனநிலையிலையும் அமைதியான சூழ்நிலையிலையும் எழுதணும். அடுத்து எத்தனை தடவை எழுதணுங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். எத்தனை தடவை வேண்டுமானாலும் நீங்க இந்த நம்பரை எழுதலாம். அமைதியான பாசிட்டிவான மனநிலையில எழுதும் போது நிச்சயமா இந்த எண்கள் உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்து இந்த நம்பரை எழுதும் போது உங்க இடது கையினால எழுதினீங்கன்னா இதுக்கான பலன்கள் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். உங்க உடம்புல இடது பாகத்துல கூட இந்த நம்பர்ஸ நான் சொன்ன ஆர்டர்ல நீங்க எழுதி வச்சுக்கலாம். இடது கை மணிக்கட்டுல கூட இதை நீங்க எழுதி வச்சுக்கலாம். இந்த நம்பர்ஸ அடிக்கடி பார்த்து எழுதி சொல்லும் போது உங்களுக்கான பலன்கள் சீக்கிரமா கிடைக்கும். அடுத்து எத்தனை நாள் எழுதணுங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். வேலை கிடைக்கிற வரை எழுதலாம். அதே மாதிரி வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலை நிரந்தரமாக இருக்கவும், பிரச்சனைகள் வராமல் இருக்கவும், பதவி உயர்வு கிடைக்கவும் இந்த நம்பரை நீங்க பயன்படுத்தலாம். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. நம்பிக்கையோடையும் பாசிட்டிவாகவும் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி நீங்க பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு நினைத்த வேலை கிடைக்கும், தொழில் சிறப்பாக அமையும். அதே மாதிரி வேலை மற்றும் தொழிலில் இருக்கும் தடைகள் விலகுவதையும் நீங்களே உணருவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.